ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோஸு, ஒரு மூணு முட்டை, ஒரு பச்சை மிளகா, ஒரு ரெண்டு துண்டு வெங்காயம், கேப்சிகம் பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா, வெங்காயம், கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோஸ் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, கரம் மசாலா, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு நல்லா வதக்கினா இந்த கலரில் வரும். நல்லா வதக்க வதங்க வதக்கி விடுங்க. அப்புறம் ஒரு மூணு முட்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து ஒரு 90% தான் வெந்திருக்கணும் முட்டை. ரொம்ப பொறி பொறியாக வெந்துடக்கூடாது. இந்த டைமில் நம்ம அந்த பொறிச்சு வச்சுருந்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நல்லா கொட்டி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு சாதம் தான் வெடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கொட்டி கிளறுங்க. கிளறின பிறகு மல்லித்தழி தூவி இறக்கிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.